இந்திய தேசத்தில் எதுவும் இல்லை என்கிற நிலையிலிருந்து மாறுபட்டு இன்றைக்கு இந்திய தேசத்தில் முஸ்லிம்களுடைய குரலாய் ஒழிக்கிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை எவ்வாறு முஸ்லிம்களுடைய வணக்கத்தலமாய் இருந்த பாபர் மசூதியை அழித்தார்களோ, அதை நயவஞ்சகமாய் நீதிமன்றத்தின் வாயிலாய் துரோகம் செய்து பிடுங்கினார்களோ, அதுபோல இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு இஸ்லாமிய வெகுஜன அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பெயரை அவர்கள் தடை செய்யலாமே தவிர இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களை தடை செய்ய முடியாது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃபினுடைய இஸ்லாம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் தடை செய்ய வேண்டும் என்றால் இங்கே இருக்கிற 20 கோடி இஸ்லாமியர்களையும் சிறையிலே போட்டால் மட்டும்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்வதாக இருக்கும் என்பதை இந்த ஆளும் பிஜேபி அரசுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை தடை செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய பணிகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதுபோல்தான் 6-7 மாதத்திற்கு முன்னாடி பிஜேபியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலையினுடைய ஒரு ஆடியோ ஒளிநாடா வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்ய போகிறார் என்று வந்தது. அதற்கு பிறகு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால் சனாதன தர்மத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிற ஆளுநர் ரவி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரு தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு என்று அவர் தன்னுடைய வாயிலிருந்து அவர் வாந்தி எடுத்ததை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு கடந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் முஸ்லீம்களை, கிறித்தவர்களை, இந்துக்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு அந்த சாமியார்களெல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் சொன்னதாக சொல்லி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்ய இவர்கள் சிபாரிசு செய்கிறார் என்று சொன்னார்கள். அதனுடைய கட்டமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் 106 பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியனுடைய முன்னணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 11 தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ன செய்கிறது என்றால், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காகவும் அவர்கள் பாதிக்கப்படுகிற நேரத்தில் அது சுனாமியாக இருந்தாலும் இயற்கை சீரழிவாக இருந்தாலும் அல்லது உங்களுக்கெல்லாம் தெரியும் கொரோனா போன்ற காலங்களில் அவர்களுடைய உடல்களை உற்றார் உறவினரே தொட முடியாது என்கிற நிலையில் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலெல்லாம் முஸ்லீம்கள் தான் நடக்கம் செய்தார்கள். அதில் இந்தியாவிலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னணியில் இருந்த காரணத்தாலே இவர்கள் மக்களினுடைய இதயங்களை வெல்கிறார்கள், விட்டால் அவர்கள் முழுவதும் வென்று விடுவார்கள் என்பதற்காகவும் 2024 வருகிற தேர்தலில் முஸ்லீம்களுடைய வாக்குகள் சிதையாமல் ஒன்றுபட்டு அது நமக்கு எதிராகி வந்துவிடும், அதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சரியாக செய்துவிடும் என்கிற அச்சத்தால் தான் இந்த கயவர்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் வன்மையாக கண்டித்து இதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக முஸ்லீம்கள் அவர்கள் வந்து 2024 தேர்தலில் பிஜேபியை வந்து அடியோடு அதை, அதாவது பிஜேபி வந்து இப்போ என்ன செய்யுதுன்னா சில முஸ்லீம் தலைவர்களை விலக்கி வாங்கி அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து அவர்களை வந்து போட்டு சுட்டு போட வச்சு அவங்கள பள்ளிவாசலில் மட்டும் இல்லை அவன் வந்து சாமி சிலைகளையும் கையில் தூக்கி வச்சுட்டு ரோடெல்லாம் சுற்றி கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் அப்படிப்பட்ட முஸ்லீம் தலைவர்கள் முஸ்லீம் சொல்லிக்குவாங்க. முஸ்லீம் என்றால் முஸ்லீம் தாயும் தந்தைக்கும் பிறந்தவனல்ல முஸ்லீம். முஸ்லீமுடைய தத்துவம், இஸ்லாத்தினுடைய தத்துவத்தை எவர் ஏற்றுக்கிட்டாலும் அவன் தான் முஸ்லீம். ஆகவே இஸ்லாமிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்தியா ரொம்ப செழிப்போடு வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதையும் மக்கள் கேட்கிறார் என்பதற்காக தான் மத்திய பிரதேசத்தில் அவர்கள் பல நகரமன்ற உறுப்பினர்களாக, ஊராட்சி மன்ற உறுப்பினர்களாக, பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களாக வடபுலத்திலே இவர்கள் வந்து கொண்டிருக்க அவங்களுடைய துணை அமைப்பான ஒரு அமைப்பின் சார்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலை. ஆகவே இந்த பாடம் முஸ்லீம் குலத்தில் இன்னும் ஒற்றுமை வரும், முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு வெஞ்சாமரம் வீசுகிறவர்களையும் நாங்கள் தொடை தெரியும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருந்தால், முதலிலே சொன்னேன், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செஞ்சு அந்த பேரை தான் தடை செய்ய முடியுமே தவிர முஸ்லீம்கள் எல்லாம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தானே. நான் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்,
நானும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கேடர் தான். கோயம்புத்தூர்ல சார் ஒன்று தெரியும், ஒருவனை வீழ்த்தி எதிரியை வீழ்த்துவதற்கு அவன் ஆயுதம் எடுத்தால் அது வலிமையாக இருக்கும், எனக்கு நானே கீறி கொண்டால் அது வலிமையாக இருக்காது. இது பிஜேபி போடுகிற நாடகம், பிஜேபி போட்ட குண்டது. மாநிலத்தில் நடக்கிறது செஞ்சாங்க, என்னென்று எடுக்கணும், திராவிட மாடல் செய்யணும். நாங்கள் திராவிட மாடல் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அடிபணிகிறார்கள். கலைஞரோ ஜெயலலிதாவோ இருந்தால் என்னையே உள்ளே நுழைய முடியாது, இப்போ என்னையே உள்ளே விட்டுக்கிறாங்க. அப்போ என்ன திராவிட மாடல் எங்களுக்கு தெரியல சார். இன்னைக்கு வரைக்கும் வந்து இஸ்லாமிய இது கைது செய்யப்பட்டவங்க, சார்ஜ் ஷீட் போட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் விடுதலை செய்யல. மற்ற கைதிகளுக்கெல்லாம் பரோல் கொடுத்துருக்காங்க, இஸ்லாமிய கைதிகளுக்கு பரோல் கொடுக்காம அவங்க உடல்நிலை சரியில்லாமல் ஜெயிலுக்குள்ளேயே உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலையே ஏற்படுது, உயிர் இழக்கல் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நாங்கள் வந்தால், ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று முஸ்லீம்களுக்கு வாக்குறுதி மட்டும் கொடுத்தா போதும்னு ஆட்சியாளர் நினைக்கிறாங்க. சொன்னாலே போதும் திருப்தி ஆயிடுவாங்க. சர்க்கரை என்று எழுதி நக்குவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, சர்க்கரை எங்களுக்கு சர்க்கரையாகவே வேணும். ஆகவே இந்த முஸ்லீம் சிறைவாசிகளினுடைய விடுதலையை இந்த மாத கடைசி வரை நாங்கள் பொறுத்திருப்போம்னு அறிவிச்சிருக்கிறோம். இந்த மாத கடைசி பொறுத்திருப்போம், அதுக்கு பிறகு கட்சி சாரார் கட்சி சார்பு இல்லாமல் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் சேர்ந்து அது ஒரு மக்கள் போராட்டமாக நிச்சயமாக தமிழ்நாட்டிலே அது வெளிப்படும். ஐக்கிய முஸ்லீம் நீட்ட கழகத்தின் தலைவர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.